நம்மளால தான் வீடு வாங்க முடியுமா அப்படின்ற காலம் போய் நம்மளாலேயும் வீடு வாங்க முடியும், அதுவும் நம்ம பட்ஜெட்லேயே வாங்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம KRM 99 Delights. அதுவும் லேக் வியூ அபார்ட்மெண்ட் வசதியோட மெட்ரோ ஸ்டேஷன் எதிரில் 64 லட்சத்துக்கு வீடு கிடைக்குதுன்னா சும்மாவா? உடனே உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. படப்பிடிப்பில் இருந்து ரொம்பவே கோபமாக திருச்சாவர்கள் கிளம்பியிருக்காங்க சென்னைக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாச்சு. அதை பற்றின உண்மை என்னென்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லியோ படத்தில் இருந்து திருஷா விலகிட்டதுனால சென்னை திரும்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றிய உண்மை இப்போ வெளியாகியிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வரக்கூடிய படம் லியோ. இந்த தலைப்பில் ப்ரொமோஷன் வந்து பார்த்தோன்னா வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் கழித்து விஜய் படத்தில் நடிக்கிறாரு த்ரிஷா. படபூஜையின் போது விஜயும் த்ரிஷாவும் சிரித்த முகமாக இருந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதற்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை லியோ படத்தில் இருந்து த்ரிஷா விலகிட்டாங்கன்னு பேச்சு கிளம்பிச்சு. லியோ படம் தொடர்பான ரீட்வீட்டுகள் அதே போல் லைக்குகளை நீக்கிட்டாங்க த்ரிஷா. அதை பார்த்துட்டு தான் த்ரிஷா விலகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரீட்வீட்டுகள் அதே போல் வந்து பார்த்தோன்னா லைக்குகளை நீக்குவது த்ரிஷாவினுடைய வழக்கம் அப்படின்னு தெரிஞ்சு அமைதியாக இருக்காங்க. இதையடுத்து அந்த புகைப்படம் ரொம்ப வைரலாச்சு. சென்னை விமான நிலையத்தில் த்ரிஷா இருக்கும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாச்சு. லியோவிலிருந்து விலகியதால் தான் காஷ்மீருக்கு சென்ற த்ரிஷா சென்னை திரும்பிட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் பேசினாங்க. த்ரிஷா அப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படின்னு விசாரித்த போது தான் உண்மை வெளிவந்திருக்கு. என்னது அப்படின்னா லியோ படத்தின் ஹீரோயின் த்ரிஷா தான். அவர் விஜய் மற்றும் லியோ படக்குழுவுடன் காஷ்மீரில் இருக்காரு. சென்னை விமான நிலைய புகைப்படம் பழையது, தற்போது எடுக்கப்பட்டது இல்லை. ஆனால் த்ரிஷாவை பற்றி தீயாக பரவிய தகவல் வெறும் வதந்தி தான். 14 ஆண்டுகள் கழித்து ராசியான ஜோடியை பார்க்க ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படியெல்லாம் வதந்தி பரவி அவர்களை அதிருப்தி அடைய வச்சிருக்கு. அதோட த்ரிஷாவினுடைய அதே போல விஜய் ரசிகர்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்கத்தான் இப்போ துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பூஜையின் போது விஜயண்ணாவிடம் என்ன சொன்னீங்க, அண்ணா இப்படி வெக்கப்பட்டு க்யூட்டாக சித்ததை பார்த்து பல காலம் ஆயிடுச்சு, அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் த்ரிஷான்னு இப்போ தளபதி ரசிகர்கள் கேட்குறாங்களாம். விஜய் க்யூட்டாக சிரித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. லியோ படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருது. இந்த நிலையில் விஜய் நடிப்பில் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக வெளியான வாரிசு படம் உலக அளவில் ₹300 கோடி வசூல் செஞ்சிருக்கிறதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியிருக்கு. அதோட அதை பார்த்த விஜய் ரசிகர்களோ அண்ணன் யாரு ஆட்ட நாயகன் ஆச்சு அப்படின்னு பெருமையாக பேசி வந்துட்டுருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் லியோ படம் பாதியிலேயே நின்றுச்சோ அப்படின்னு ரொம்பவே ரசிகர்கள் குழம்பி போய் இருந்தாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து பழையது. த்ரிஷா அவர்கள் அதாவது படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துலே தான் இருக்காங்க, அவங்க எங்கேயுமே வரல, லியோ படக்குழுவினரோடு தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதோட விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ 14 ஆண்டுகள் கழித்து த்ரிஷா அவர்களுடன் இணைந்து நடிக்கிறாங்க. இந்த படம் நிச்சயமாக வெற்றிகரமானதாக அமையும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. படம் எப்படி இருக்கும், அதோட கதை என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே பொறுத்து பார்க்கலாம். நம்மளுடைய சார்பாகவும் இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.